ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு இன்ஃபோஹப் தமிழ் சேனல். கைஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, செத்ததுக்கப்புறமும் உயிர் வாழ்கிற மாதிரியான ஒரு 10 வகையான அனிமல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா சொல்கிற, செத்ததுக்கப்புறமும் உயிர் வாழுமா, அது எப்படி? ஆமாங்க, செத்ததுக்கு அப்புறம் கூட ஏதோ ஒரு வகையில் அதோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு 10 அனிமல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோ மிஸ் பண்ணாமல் இப்போ ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது காக்ரோச்சஸ், அதாவது கரப்பாம்பூச்சிகள். இந்த கரப்பாம்பூச்சிகள் தலை இல்லாமல் கூட ஒரு வாரம் வரைக்கும் உயிர் வாழும்னா நம்புகிற மாதிரி இருக்கா? ஆனால் உண்மைதாங்க, மனுஷங்க தலை இல்லைன்னா உடனே செத்து போயிடுவாங்க. பட் இந்த காக்ரோச்சஸ் தலை இல்லாமல் கூட ஒரு வாரம் வரைக்கும் உயிர் வாழுதுங்க. அது எப்படின்னா, மனிதர்களுக்கு மூளை மற்றும் சுவாசம் எடுக்கிற அந்த மூக்கு கூட முகத்துலேயும் தலையிலையும் தாங்க இருக்குது. அதை வெட்டினதுனால தான் நம்ம செத்து போயிடும். ஆனால் காக்ரோச்சஸ்க்கு அப்படி இல்லைங்க, அதோடைய மூளைகள் ரெண்டனும் இருக்குது. ஒன்று தலையிலையும், இன்னொன்று அதோட வயிற்று பகுதியிலே இருக்குதுங்க. அந்த வயிற்று பகுதியில் இருக்கிற மூளை தான் மிகவும் முக்கியமான மூளையாக செயல்படுது. அதனால தான் தலையை வெட்டினதுக்கப்புறம் கூட உயிர் வாழ்துங்க. அது மாதிரி இந்த காக்ரோச்சஸ்க்கு லங்ஸ் எதுவும் இல்லைங்க. இதோட ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குதுன்னா, இதோட உடம்புக்கு கீழே ஸ்பைரக்கிள் அப்படின்னு சொல்லப்படுற நிறைய ஹோல்ஸ் இருக்குதுங்க. அது வழியாக தான் இதோட ரெஸ்பிரேஷன் நடக்குதுங்க. ஸோ இனி கரப்பாம்பூச்சி பார்க்கும்போது இதை கண்டிப்பாக நோட் பண்ணுங்க. கைஸ் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் தட்டி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். செகண்ட் பிளேஸில் சாலமண்டர்ஸ். இதுங்க பார்க்குறதுக்கு ஒரு வகையான பல்லிங்க மாதிரி இருக்கவங்க. சில சாலமண்டர்ஸ் தண்ணிக்குள்ளே வாழும், சில சாலமண்டர்ஸ் தண்ணிக்கு வெளியே நிலத்தில் கூட வாழுதுங்க. இந்த சாலமண்டர்ஸோட ஸ்பெஷல் அபிலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா, இதோட கை கால் தலை வாலு அப்படின்னு எந்த உடம்புல இருக்க பார்ட்டை நம்ம வெட்டி போட்டாலும் அதே மாதிரி எக்ஸாக்டாக முன்னாடி இருந்த மாதிரியே மறுபடியும் முளைச்சிருங்க. மறுபடியும் வர்றது மட்டும் இல்லாமல் முன்னாடி எப்படி வேலை செஞ்சிச்சோ அதே மாதிரி வேலை செய்வாங்க. அந்த மாதிரி அந்த பாகங்கள் திரும்ப வளர்றதுக்கான காரணம் அது உடம்புல இருக்கிற ஒரு வகையான ப்ரோட்டீன் தாங்க. அந்த ப்ரோட்டீன் நம்ம உடம்புல இருக்குதுங்க, ஆனால் ரொம்ப சின்ன அமௌண்ட்டில் இருக்குது. அதாவது நம்ம உடம்புல போய் அடிபடும் போது ஏற்படுற காயங்களை அந்த ப்ரோட்டீன்ஸ் தாங்க ஹீல் பண்ண ஹெல்ப் பண்ணுது. தேர்ட் பிளேஸில் சிக்கன், அதாவது கோழிகள் தாங்க. என்னடா கோழி தலையை வெட்டி போட்டால் உயிர் வாழுமா அப்படின்னு நீங்கள் ஷாக் ஆகிறது எனக்கு புரியுது. ஆனால் இது மாதிரி உண்மையாகவே ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. 1945 அமெரிக்காவில் ஒருத்தர் கோழி தலையை வெட்டி போட்டுட்டு கொஞ்சம் கழித்து வந்து பார்த்துருக்காரு. தலை இல்லாமல் கோழி எலும்பி நடந்துட்டுருக்கு. அவர் ஆச்சரியத்தில் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய் பார்த்தா அந்த கோழியோட தலையை பாதியாக தான் வெட்டியிருக்காரு, பாதி மூளை அதோட உடம்புல இருந்திருக்கு. ஆக பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன்னு சொல்லி அவர் அந்த கோழிக்கு ஃபஸ்ட் எய்டெல்லாம் கொடுத்து அதோட வாய் போனதுனால அதோட ஃபில்லர்லேயே ஃபீட் பண்ணி இருந்திருக்கிறாரு. எப்படியே இந்த கோழி 18 வரைக்கும் உயிர் வாழ்ந்துருக்குறேங்க. இந்த மாதிரி தலை இல்லாமல் 18 உயிர் வாழ்ந்த கோழியோட பேர் தான் மைக், த ஹெட்லெஸ் சிக்கன். ஃபோர்த் பிளேஸில் ஆக்டோபஸ். இந்த ஆக்டோபஸுடைய தலையை வெட்டினா கூட அதோட கைகள் பல மணி நேரத்துக்கு உயிரோடு இருக்குமா? கொரியன் மாதிரி பல கண்ட்ரீஸில் ஆக்டோபஸை உயிரோடையே சாப்பிட்றாங்க, பார்த்துருக்கோம். அதோட கைகள் அவங்க தொண்டையில் சிக்கிக்கிச்சுன்னா பாவம், அந்த நாள் அவங்களுக்கு ரொம்பவே மோசமாக போயிடுவாங்க. சென்ட் ஜார்ஜ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் இந்த ஆக்டோபஸை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இதோட கைகளை மட்டும் தனித்தனியாக வெட்டி எடுத்து அதை ரிசர்ச் பண்ணும்போது சில கைகள் நீளமாகவும் சில கைகள் சுருங்கியும் ஒரு வாரம் வரைக்கும் அந்த கைகள் மட்டும் தனியாகவும் உயிரோடு இருந்திருக்குங்க. ஸோ ஆக்டோபஸை சாப்பிட்றவங்க பார்த்து சாப்பிடுங்க. ஃபிஃப்த் பிளேஸில் ஃப்ளாட்வோர்ம்ஸ், அதாவது தட்டை புழுக்கள். இதுவும் ஒரு வகையான மண்புழுக்கள் மாதிரி தாங்க. மண்புழுக்கள் நம்ம பார்த்துருப்போம், அதுங்க ரெண்டாக பிரிஞ்சு தான் அதோட குட்டிகளை உருவாக்கும். அதே மாதிரி தான் இந்த ஃப்ளாட்வோர்ம்ஸும். இந்த ஃப்ளாட்வோர்ம்ஸை நம்ம 10 வெட்டோன்னா 10 10 ஃப்ளாட்வோர்ம்ஸாக மாறிடுவோங்க. ஸோ இதுங்களுக்கு அழிவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரு இம்மார்ட்டலான ஒரு கிரியேச்சர் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த ஃப்ளாட்வோர்ம்ஸ் ஒரு 60 150 டேஸ் வரைக்கும் உயிர் வாழுங்க. இதோட லைஃப் எண்டாகிறதுக்கு முன்னாடி இது அதோட பாடியே ரெண்டாக்கி இன்னொரு ஃப்ளாட்வோமாக உருவாகிறவங்க. இதோட பாடியில் இருந்து வர்ற இன்னொரு ஃப்ளாட்வோம் மறுபடியும் 140-150 டேஸ் உயிர் வாழுங்க. ஸோ இப்படியே இதோட சைக்கிளை கண்டினியூ பண்ணி இது வந்துட்டு இம்மார்டல் கிரியேச்சராக வாழ்ந்துட்டுருக்குங்க. சிக்ஸ்த் பிளேஸில் ஸ்னேக்ஸ், பாம்புகள் தாங்க. இந்த பாம்புகள் தலையை வெட்டினதுக்கப்புறம் கூட பல மணி நேரத்துக்கு அதோட தலைகள் ஆக்டிவாக நம்ம பக்கத்தில் போனால் நம்மளை கடித்து விஷத்தை கக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாம்பு பிடிக்கிறவங்களெல்லாம் பார்த்தோன்னா அதோட தலைகள் துண்டாக வெட்டப்பட்டதுக்கப்புறம் கூட அந்த தலை பக்கத்தில் போக மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பாம்போட தலையை துண்டாக வெட்டினா கூட அந்த தலையை எடுத்து மண் தோண்டி ஆழமாக புதைச்சிருவாங்க. அதுக்கு இதாங்க ரீசன். அது எதனாலன்னு பார்த்தோன்னா டிஃபென்சிவ் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதாவது நம்மளை நம்ம தூங்கிட்டு இருக்கும்போதோ யாராவது
ஏதாவது நம்மளை ஏதாவது அட்டாக் பண்ணும்போது நம்மளை அறியாமலே நம்ம சடனாக அடிச்சிருவோம். அந்த மாதிரி தாங்க அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக அதோட தலைகள் வெட்டப்பட்டு துண்டாக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட அந்த டிஃபென்சிவ் ரிஃப்ளெக்ஸ் அதுக்கிட்ட இருக்குமா. அதை தலைப்பக்கத்தில் நம்ம போய் ஏதாவது டச் பண்ணும்போது நம்ம அதை அட்டாக் பண்ண போகிறோம். அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக இன்னும் அதோட வாய்களை திறந்து கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இனி செத்த பாம்புகள் பக்கத்தில் போகும்போது கூட கவனமாக போங்க. செவன்த் பிளேஸில் ஃப்ளைஸ். ஃப்ளைஸ்னால் ஈ தாங்க. நம்ம வீட்டில் சும்மா பறந்துட்டு இருக்கிற இந்த ஈகள், இந்த ஈகளை வச்சு சிலர் இதை மேஜிக்காக கூட காட்டுறாங்க. என்ன மேஜிக்னால் அந்த செத்துப்போன ஈ எடுத்து கையில் வச்சுட்டு கையை மூடி திறக்கும்போது செத்துப்போன ஈ பறந்து போகிறது மாதிரி. அது உண்மையிலே மேஜிக்லாம் இல்லைங்க. ஈகள் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் லோ ஆகும்போது அது உறைஞ்சி கோமாக்கு போயிடும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா மாதிரி தான், ஐஸ்குள்ளே போகும்போது கோமாக்குள்ளே போயிட்டு ஐஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் நார்மல் ஆயிடுவார். அதே மாதிரி தாங்க இந்த ஈக்களும் குறிப்பிட்ட டெம்பரேச்சர் லோ ஆகும்போது கோமாவில் போயிட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சு அதுக்கு ஒரு பாடி டெம்பரேச்சர் வழியாக ஒரு ஹீட்டு கொடுக்கும்போது அது மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சிருதுங்க. ஸோ ஈகள் அப்போ பார்க்குறதுக்கு செத்தது மாதிரி இருந்தாலும் அது சாவலைங்க, ஒரு சின்ன கோமாக்குள்ளே போயிருக்கும், திரும்ப உயிர் வந்துடும். எயித் பிளேஸில் டர்ட்டல், அதாவது ஆமைகள். இந்த ஆமைகள் தலைகள் இல்லைனா கூட பல மணி நேரத்துக்கு உயிரோடு இருக்குமா, அது எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஆமைகள் தரையில் இருக்கும்போது மூக்குழியாக மூச்சு எடுக்குங்க, அப்போ இதோட உடம்பு எல்லாமே நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகும். பட் ஒன்ஸ் இது தண்ணிக்குள்ளே போச்சுன்னா சுமார் 5000 மணி நேரம் வரைக்கும் தண்ணிக்குள்ளே இருக்குமாங்க. அப்போ இதால் மூக்குழியாக மூச்சு விட முடியாதனால இந்த ஹார்ட்டே பம்ப் பண்ணி இதோட ஸ்கின் வழியாக ஆக்சிஜன் எடுத்துமாங்க. ஸோ இதனால தான் இந்த ஆமைகளுடைய தலைகள் துண்டாக வெட்டப்பட்டால் கூட அந்த ஹார்ட்டு ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகி ஸ்கின் வழியாக ஆக்சிஜன் எடுத்து பல மணி நேரத்துக்கு அந்த ஆமைகள் உயிரோடு இருக்குமா. நைன்த் பிளேஸில் ஃப்ராக்ஸ், அதாவது தவளைகள். இந்த தவளைகள் பிரெயின் இல்லைனா கூட எல்லா தவளைகளையும் மாதிரி நார்மலாக செயல்படுமாங்க. இதை ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஒரு தவளையோட பிரெயினை எடுத்துகிட்டு அந்த தவளையை நார்மலாக விட்டுருக்காங்க. எல்லா தவளைகளையும் மாதிரி அது துள்ளி துள்ளி போயிருக்குது. தண்ணியில் விட்டால் தண்ணியில் கூட கரெக்டாக நீச்சல் அடித்து அந்த சைடு போகுதுங்க. இந்த பிரெயினே இல்லாமல் இவ்வளோ கரெக்டாக எப்படி தவளைகள் செயல்படுதுங்கிறத இன்னைக்கு வரைக்கும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு இன்னும் ஆன்சர் கிடைக்கல. பட் தவளைகள் மூளையே இல்லாமல் எல்லா தவளைகளையும் போல் நார்மலாக செயல்படும். பார்க்குறதுக்கு ஜோம்பி மாதிரி இருக்குல்ல. டென்த் பிளேஸில் பீஸ், அதாவது தேனீகள். இந்த தேனீகள் செத்து போனதுக்கு அப்புறம் கூட நம்மளை தாக்குமா, அதாவது இந்த தேனீகள் கொட்டுறது வேணும்னு கொட்டுறது இல்லைங்க, அதை அறியாமலேயே அதோட தற்காப்புக்காக கொட்டும். அது கொட்டும்போது அதோட கொடுக்குகளில் இருக்கிற விஷம் நம்ம ஸ்கின்னுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ இப்போ ஒரு தேனீச்சி செத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் போய் நம்ம அதை டச் பண்ணும்போது அது அறியாமலேயே அதோட கொடுக்குகள் நம்மளை கொட்டி அதை செத்ததுக்கப்புறம் கூட அந்த விஷத்தை நம்ம மேலே போடும். ஸோ தேனீகள் செத்து போயிடுச்சுன்னு சொல்லி அதை எடுத்து விளையாடிடாதீங்க, மிகவும் ஆபத்தாக போயிடும். கைஸ், வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதில் எந்த அனிமல் பிடிச்சிருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.